துணை முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் ஜெய் பிரதீப் அவர்களுக்கு வணக்கம். இந்த மாதிரி திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியில நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றது சம்பந்தமா தலைவர் தளபதி அவர்கள் அறிக்கை கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பானதுன்னு நேத்து நீங்க வந்து ஒரு வீடியோ விட்டுருக்கீங்க ஜெய் பிரதீப். அதுல வந்து எந்த ஒரு விஷயமே உண்மைக்கு புறம்பானது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த வீக் பத்திரிகை இருக்குல்ல, அது வந்து மே 3 வந்து பாத்தீங்கன்னா அதோட செய்தியில வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, துணை முதல்வருடைய மகன் ஜெய் பிரதீப் அவர்களுடைய அந்த ஜெயந்த் பில்டர்ஸ் அப்படிங்கறது வந்து திருமுருகன் பூண்டியில 9 ஏக்கர் பரப்பளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அதற்கு வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக அப்ரூவல் கொடுத்தது வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சகம் அப்படின்னு அந்த செய்தியில வந்து சொல்றாங்க. யாரு? துணை முதல்வரா இருக்கிறவருக்கு கீழே வர்ற ஒரு அமைச்சகம் வந்து அவருடைய மகன் செய்கிற தொழிலுக்கு வந்து உடனடியா அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல வந்து அவங்க சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அப்ப வந்து இது வந்து அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா அப்படின்னு. அதுல மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரு தேனி பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்ல ரவீந்திரநாத், அவர் வந்து இந்த பிசினஸ் சம்பந்தமான இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முகவரியா தென்பண்ணை இல்லம் துணை முதல்வரோட இல்லத்தை வந்து அதுல வந்து கொடுத்திருக்கிறாங்கன்னு அந்த பத்திரத்துல வந்து எந்த நீங்க முகவரி கொடுத்திருக்கீங்களோ அதையும் வந்து அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. வெளியிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கடந்த மக்களவை தேர்தல் அப்ப ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல்ல தான் வந்து 10 ஆண்டுகளாக எந்த ஒரு அரசு குடியிருப்பையும் நான் வந்து பாத்தேன்னா அங்க இருந்து அனுபவிச்சு அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லி அதுல வந்து குறிப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கு, இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி வீக் பத்திரிகை வந்து சொல்லுது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த தவறு யாரு ரவீந்திரநாத் அரசு பங்களாவை இப்படி யூஸ் பண்ற விஷயத்தையும் இந்த மாதிரியான பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறத வேட்புமனு தாக்கல்ல மறைச்சது மூலமா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி நமக்கு வந்து ஒரு 6 மாசம் சிறையோ அல்லது வந்து ஒரு மினிமம் ஃபைனா தான் இருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஜெய் பிரதீப் அவர்களே நல்லா நினைவு வச்சுக்கோங்க, கிருஷ்ணமூர்த்தி வழக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து இருந்தது சரிங்களா. அந்த வழக்குல வந்து உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுச்சுன்னா, இந்த மாதிரி வந்து தவறான தகவல்களை வேட்புமனு தாக்கல் வந்து குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா தட் ஆல்சோ அமௌண்ட்ஸ் டு கரப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அது ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஊழல் மூலமா நீங்க இந்த மாதிரியான தொடர்புகள் பிசினஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆகுறது பத்தி நிரூபணம் ஆச்சுன்னா, உங்களுடைய சகோதரர் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அவருடைய எம்பி பதவியை இழக்க நேரிடும் சரிங்களா. அதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. மேலும் வந்து நீங்க அந்த வீடியோல வந்து நீங்க வேற என்னென்னலாம் பேசுறீங்க அப்படின்னா, ஏழை மக்களுக்கு உதவுவது மட்டுமே எங்களுடைய லட்சியம் அப்படின்னு ஒரு வாசகம் வந்து அதுல சொல்றீங்க. எந்த அடிப்படையில சொன்னீங்கன்னே தெரியல. ஏன் அப்படின்னா, தேனியில லட்சுமிபுரத்துல அந்த ஊர் மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா குடிதண்ணிக்காக கேட்டாங்க, உங்க கிணத்துல இருந்து நாங்க தண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டப்ப அதுக்கெல்லாம் முடியவே முடியாதுன்னு பயங்கரமான பிரச்சனை பண்ணீங்க நீங்க உங்க அப்பா எல்லாருமே. அது கடைசியில வந்து தேனி கலெக்டர் ஆபீஸ்ல போய் பேசுற அளவுக்கு வந்து, அப்ப நீங்க உங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய அந்த 40 ஏக்கர் நிலத்தை வாங்கிக்கிட்டா நான் வந்து அந்த கிணத்தை வந்து இலவசமா தர்றேன்னு. யாரு பாத்துக்குங்க, ஏழைகளுக்கு உதவுவதுதான் லட்சியம் சொல்றீங்க, ஆனா அவங்களுக்கு வந்து குடிதண்ணீர் குடுக்கறதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு தள்ளுபடி நாடகம்லாம் வந்து நடத்தி இருக்கிறீங்க. இதுக்கும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள் சம்மதிச்சு சரி அந்த நிலத்தை நம்ம வாங்குவோம், அதன் மூலமானாலும் அந்த குடிதண்ணீர் நம்ம கிடைக்கும் நினைச்சு அவங்க வந்து ஊர் பூரா வந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க யாரோ சுப்புராஜன் ஒருத்தர் கோம்பக்காரரு அவருக்கு வந்து அந்த நிலத்தை வந்து கொடுத்துட்டீங்க. அப்ப எதுக்கு அப்படின்னா, அடுத்து இந்த மக்களுக்கு திரும்ப அந்த நிலம் போகும்போது இன்னும் அதிக விலை வச்சு நீங்க வந்து அதுல சம்பாதிக்கலாம் அப்படின்றதான் அந்த ஒரு நோக்கத்துல செஞ்சீங்க. அப்ப பாருங்க, மக்களுக்கான குடிதண்ணி பிரச்சனைக்கு நீங்க வந்து இப்படி செயல்பட்டீங்கன்னா அது நீங்க அப்புறம் எந்த முகத்தை வச்சுட்டு வந்து நாங்க ஏழைகளுக்கு உதவுவதுதான் லட்சியம் சொல்றீங்கன்றது தெரியல. இன்னொன்னு வந்து சொல்றீங்க, எங்க அப்பா வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்து வரலாற்றில் வந்து ஒரு தடம் பதித்தவர் அப்படின்னு சொல்றீங்க. ஜெய் பிரதீப், எனக்கு நீங்க வந்து தமிழக மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துங்க, உங்க அப்பா வந்து எந்த தேர்தலில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்திச்சு முதல்வர் ஆனாரா, அதுக்கப்புறம் வந்து அந்த முதல்வர் பதவியை யாருக்கு விட்டு கொடுத்தாரு அப்படிங்கறத நீங்க வந்து தெளிவுபடுத்துங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும், ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போன ஒரே காரணத்தினாலதான் அந்த முதல்வருங்கிற வாய்ப்பு வந்து உங்க அப்பாவுக்கு கிடைச்சிச்சு. அதனால வந்து விட்டு கொடுத்து அதன் மூலமா உங்க அப்பாவுக்கு பெரிய இமேஜ் பில்டப் பண்றதெல்லாம் வச்சுக்காதீங்க.
திரும்ப இன்னொன்னு வந்து சொல்றீங்க, எங்க குடும்பத்துல யாருமே வந்து நாங்க அதிகாரத்தை வந்து தவறா பயன்படுத்தினதே இல்லைன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய சித்தப்பா திரு ஓ பி ராஜா அவர்கள் மதுரை ஆவின் சேர்மனா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா அது முறையற்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதுனாலதான் உடனடியா அவர் வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கிட்டு அவரை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்கி இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இது வந்து துஷ்பிரயோகம் இல்லையா? இதுல வந்து நீங்க இன்னொன்னு வந்து திமுக தலைவருக்கு சொல்றீங்க, நீங்க வந்து நல்லது செய்யுங்க, இந்த இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஜெய்பிரதீப் அவர் வந்து திமுக தலைவர் வந்து தனி அரசாங்கமே இங்க நடத்திட்டு இருக்கிறார். இந்த கொரோனா காலத்துல திமுக எம்பி எம்எல்ஏ நிர்வாகிகள் என்று எல்லார் மூலமாவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு என்ன அப்படின்னு எல்லா விஷயங்களும் கொடுத்துட்டு இருக்கிறார். இது தவிர தினசரி 100,000 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறார். அதனால அது அவரை பத்தினா நீங்க வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அடிப்படை தார்மீக உரிமையுமே கிடையாது. சரிங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா ரெண்டே ரெண்டு விஷயம் இதுக்கு வந்து நீங்க அந்த இதுல பேசியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பாசறையில் அரசியல் பயின்றவர்கள் அதிமுகவிற்கு விரோதமாக நாங்க வந்து இதுவரைக்கும் எந்த காலத்திலையும் கட்சிக்கு வந்து கெட்ட பேர் வர்ற மாதிரி நாங்க செயல்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து ஒரே கேள்வி, அதிமுக அரசாங்கத்திற்கு எதிராக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து வாக்களித்து அந்த ஆட்சியை வந்து கவிழ்க்கிறதுக்கு பாஜகவோட துணை போனார். அதிமுகவோட எந்த தொண்டனுமே அதிமுக கட்சிக்கு எதிராக ஒரு நாள் செயல்பட்டதே கிடையாது. ஆனா அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியவே கவிழ்க்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு துணை போயிருக்கிறாரு. அப்ப பாத்துக்கோங்க, நீங்க வந்து ஜெயலலிதா பாசறையில அரசியல் பயின்றீங்களா? இது எல்லாத்தையும் விட கடைசியா ஒரு விஷயம், உங்க அப்பா வந்து மறைந்த ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அவருடைய சாவுக்கு வந்து நான் நீதி கேட்டு தர்ம யுத்தம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட நினைவிடத்துல வந்து நடத்தினாரு. அதற்கப்புறம் இன்றைய தேதி வரைக்கும் 3 ஆண்டுகள் ஆயிருச்சு. சரிங்களா? இது வரைக்கும் வந்து அந்த அம்மா எப்படி இறந்தாங்கன்ற விஷயம் இங்க யாருக்குமே தெரியல. உங்க அப்பாவுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கிடைச்சவொடனே ஜெயலலிதாவே மறந்துட்டாங்க. சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு வந்து ஆஜராகுங்கன்னு சொல்லும் போது 4 முறை கூப்பிட்டு உங்க அப்பா போகவே இல்ல. அப்ப இதுதான் நீங்க வந்து ஜெயலலிதா கொடுக்கிற மரியாதை. உங்களுக்கு வந்து ஒரு ஆதாயம் அடையணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாஜகவோட பின்னாடி போறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னோம்னா மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து அதிமுக தொண்டர்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுப்பாங்க, தமிழக மக்களும் நல்லா புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு சரியான பதிலடி சட்ட ரீதியாகவும் கிடைக்கும். அடுத்த தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பதிலடியை தமிழக மக்கள் கொடுப்பாங்க. நன்றி.